ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு டாப் ஃபைவ் இ பைக் அதான் பார்க்க போகிறோம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள சிறந்த அஞ்சு எலக்ட்ரிக் பைக் எந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணது மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து மூணு கிரைடீரியா வச்சுருக்கோம் என்னென்ன கிரைடீரியா அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அஞ்சு இ பைக் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த கிரைடீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க நம்ம ரூல்ஸ் நம்ம ரூல்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ரெண்டாவது கிரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அதோட சர்வீஸ் அது ஷோரூம் அவைலபிலிட்டி இதை வச்சு செகண்ட் பிளேஸ் செகண்ட் வந்து இதை வச்சிருக்கோம் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து அந்த வண்டியோட மைலேஜும் வந்து கரெக்டாக கிடைக்குதா அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த மூணு கிரைட்டீரியா தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த மூணு கிரைட்டீரியா வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த அஞ்சு இ பைக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சொல்லப்போ இந்த அஞ்சு இ பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த மூணு இந்த இப்போ வந்து நான் சொல்ல போகிற அஞ்சு இபைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொடுக்குற காசுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பெஸ்ட்டான இ பைக்ஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு இ பைக் வந்து நீங்கள் வா செலக்ட் பண்ணுறது வேணாலும் பண்ணலாம் வாங்குறதுனாலும் வாங்கலாம் உங்கள் இஷ்டம் தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா அச்சம் இபைக்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் ஓகே காய்ச்சி இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பியூர் பியூர் கம்பெனியோட இ ப்ளூட்டோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த வண்டியோட ஆன்ரோட் பிரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரரூவா இந்த எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த பைக் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறேன் ரூபா எழுபத்தி நாலாயிரரூவாய்க்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போலாம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பேட்டரிக்கு மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டி தராங்க இதில் யூஸ் பண்ணிருக்க பேட்டரியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அயன் பேட்டரி அதில் வந்து டுவெண்ட்டி எயிட் ஏஹெச் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க பேட்டரியோட வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வோல்ட் பேட்டரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் இருக்குது ஸோ இ வந்து பார்த்திங்கன்னா எழுபது டூ எழுபத்தஞ்சு ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இ பைக்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்க ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இ பைக்கில் இருக்குது கண்டிப்பாக இருக்குது நம்ம வந்து நம்ம சேனல்லே ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கோம்

சரி ஓகே நடுத்தா நம்ம நாலாவது பிளேஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நாலாவது பிளேஸில் வந்து பாத்தீங்கன்னா இனிமாவோட கிரிங்க் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மாடல் தான் இது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ஸ்பீட் போகும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுலருந்து நூற்றி பத்து ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கில் எனக்கு மைலேஜ் அதிகமாக வேணும் மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இனிமா கிரிங்க் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது ஸ்பீட் ரேஞ்சில் போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுலேருந்து நூறு நூற்றி பத்து சம்திங் கிடைக்கும் உங்களுக்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து சம்திங் வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிமா கிரிங்கில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அறுபது வோல்ட் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்திய மயான் பேட்டரி தான் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு தராங்க இந்த இனிமா கம்பெனியோட ஷோரூம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருச்செங்கோடு இந்த மாதிரி சம்திங் நிறைய ப்ளேஸில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது ஆனால் அந்த அவைலபிலிட்டிலாம் பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு இ பைக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஃபிஃப்த் நீங்கள் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் ஷோரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தால் தான் எடுக்கிற காசுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற இப்போ நான் சொல்கிற அஞ்சு இ நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அஞ்சு இ பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோரூம் அவைலபிலிட்டி இருக்கும் ஷோரூம் அவைலபிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஷோரூம் அவைலபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஷோரூம் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேட்டரிக்கும் வாரண்ட்டி வந்து நல்லா தராங்க அதனால தான் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கோம் இந்த இனிமா கிரிங்கோட ஆண்ட்ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரரூவா எண்பத்தி ஏழாயிரரூவா ரேஞ்சுக்கு இது

பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பிளேஸில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ட்ரான்ஸ் நியோ பியூர்னியுடைய இ ட்ரான்ஸ் நியோ இது வந்து எதனால் இதை வந்து நான் தேர்ட் பிளேஸில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் எண்பத்தி ஏழாயிரரூவா ரேஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற ஒரே பைக் வந்து இந்த நான் சொல்லலாம் கம்மியான பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியோயன் பேட்டரி தான் இதில் யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வரண்டியோட தராங்க இதில் வந்து என்ன ஓல்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட் பேட்டி அறுபது ஃபார்ட்டி ஏஹெச் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அது பேட்டரியோட கிலோ வாட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் அண்ட் மோட்டரோட பவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ஸோ இந்த ஈட்ரான்ஸ் நியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வேணும் காசும் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஈட்டரன்ஸ் நியோ வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஈ ட்ரான்ஸ் நியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து அறுபது கிலோமீட்டர் போகும் அதிலேயே உங்களுக்கு ஃபஸ்ட் மோட் செகண்ட் மோட் தேர்ட் மோட் மாற்றி சேஞ்சும் சேஞ்ச் பண்ணிக்கிறதும் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கேரண்டியாக கிடைக்கும் ஈ ட்ரான்ஸ் நியோ அந்த வகையில் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் அதனால தான் நம்ம ப்ளேஸில் தேர்ட் பிளேஸில் வச்சிருக்கோம் ஏன்னா ரீசேஜ் மாடல் வாங்கினீங்கனா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு நம்பர் ப்ளேட் வந்துடும் நார்மல் இ நார்மல் இன்ஜின் பைக் மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இ பைக்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலில் வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம தேர்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈ ட்ரான்ஸ் நியோ இருக்கு ஸோ நம்ம தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஈ ட்ரான்ஸ் நியோ ஈ ட்ரான்ஸ் நியோட ஆன்ட்ரோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை எண்பத்தி ரூபா சொன்ன மாதிரி தான் எண்பத்தி காசுக்கு வந்து இ ட்ரான்ஸ் நியோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ் நியோ வந்து தாங்க வாங்கலாம் தாராளமாக அடுத்து நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்லிங் ஆரா நம்ம செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது நான் என்னோட ஒப்பீயனில் வந்து நான் செகண்ட் பிளேஸ் வச்சிருக்கேன் உங்கள் நீ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே பாருங்க உங்களுக்கு எது பிடிக்கிதோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் வச்சு உங்களோட யூசேஜ் இருக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களோட யூசேஜ் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு இ பைக் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாருங்கள் ரெண்டாவது அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒத்துருமோ அதை பாருங்க ஓகே காஷ் இப்போ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் ப்ளஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்லிங் ஆரா இந்த பென்லிங் ஆரா வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு ரேஞ்சில் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் ரீசார்ஜ் மாடல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் புக் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ உங்களுக்கு ரீசேஜ் மாடலில் எனக்கு வந்து ஒரு ஸ்பீடு அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பெல்டிங் ஆரை வந்து செம்ம சாய்ஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒர்த்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கும் பெல்டிங் ஆறாவில் பெல்டிங் ஆரோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரவா இதில் வந்து அடிஷனலாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது எனக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பென்லிங்காரா வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அண்ட் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன செவன்ட்டி டூ வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க செவன்ட்டி டூ வோல்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து லித்தியமயன் பேட்டரி தான் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து பேட்டரிக்கு வந்து டூ இயர்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்க ஸோ அதனால தான் வந்து அதை நான் செகண்ட் ப்ளேஸில் வச்சிருக்கேன் அந்த ஒரே ஒரு ரீட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது பென்லிங்காரா மற்றபடி மற்றபடி கொடுக்குற காசுக்கு வந்து பைக் வந்து கண்டிப்பாக ஒருத்தாங்க பென்லிங்காரா வந்து கண்டிப்பாக ஒருத்தான் ஒருத்த நல்ல சாய்ஸ்ன்னு தான் நான்

ஓப்போட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் அதில் என்ன ஓல்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அறுபது ஓல்ட் பேட்டரி ஃபார்ட்டி ஏஹெச் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் லித்தியம் தான் நமக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம்னே சொல்லலாம் அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்ளூட்டோ சவுண்டில் யூஸ் பண்ணிருக்காங்க மோட்டோட பவர் பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து வாட்ஸ் மோட்டார் வந்து பவர் உள்ள மோட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ளூட்டோ சவுண்ட்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ளூட்டோ சவுண்ட்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஃபஸ்ட் மோட் செகண்ட் செகண்ட் மோட் தேர்ட் மோட் இருக்குது இந்த ஃபஸ்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஸ்பீட் செகண்ட் மோட்ல ஐம்பது ஸ்பீட் தேர்ட் மூலம் அறுபது ஸ்பீட் போகும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்பீடு வேணுமோ அதை வந்து அதை வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து கேரண்டியாக மைலேஜ் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டேஷன் மாடல் தான் இதோட ஆன்ரூர் பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு இது இதோட ஆன்ரூர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக ஈப்ளோ செவன்ஜி நான் ஒத்துனே சொல்லுவேன் ஏன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நானே பண்ணிருக்கேன் நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ இருக்குது பார்க்குறதுனா செக் பண்ணி நீங்க நீங்கள் ஈப்டூட்டோ 7G வாங்கலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் இருக்குது ஃபுல் ரிவ்யூ இருக்குது உங்களுக்கு வந்து அதோட எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் வந்து நான் சொல்லியிருப்பேன் மேக்சிமம் கலரை வந்து கவர் பண்ணி ஓவர் வியூவாகவும் போட்டிருப்பேன் ஈபுட்டோ செவன்ஜி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆடமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனல்லே வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனுமே போட்டாச்சு அண்ட் ரெண்டாவது என்னோடய சாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இ ப்ரூடோ செவன்ஜி தான் சொல்லுவேன் நான் அந்தளவுக்கு செவன்ஜி வந்து கண்டிப்பாக ஒருத்தாங்க நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸும் ஓகே ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது ஓகே காய்ச்சி இப்போ வந்து நீங்கள் வந்து அஞ்சு இபைக்கு பார்த்துருப்பீங்க ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள சிறந்த அஞ்சு இபிக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அஞ்சு இபேக்குமே நான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒப்பி

என்னோட பட்ஜெட் வந்து ஸ்டெட்லி ஒன் லேக் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல இபைக் வாங்கணும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இபைக் பைக் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு நிறைய ஐடியா தாட்டில் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு கிளியர் சஜெஷன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள நான் ஒரு நல்ல இபைக் பைக் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை விட என்ன நல்லா தெரிஞ்சதாக இருந்தாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேனாலும் எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே வந்துட்டு நான் ஏதாவது மறந்துருந்து நான் ஏதாவது ஒரு பைக் வந்து இதை விட பெஸ்ட்டாக இருந்து விட்டுருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் அதை சஜஸ்ட் அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன அஞ்சு இ பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இப்போ நான் சொன்ன அஞ்சு இ பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் மைலேஜ் டெஸ்ட் பண்ணிருக்கேன் ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கேன் எல்லாமே நான் வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து என்னை நம்பி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு வந்துட்டு அந்த இபைக் வந்து ஒர்த்தாக இருக்கணும் அதுதான் வந்து நான் எப்போதுமே நினைப்பேன் இபைக் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இபைக் வாங்குங்க அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட அச்சம் இபைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை